அடுத்த நடவடிக்கை அவனை உயிரோட விடக்கூடாது. மா கவிதா, மாப்பிள்ள வைஜெந்த் இன்னைக்கு ஊர்ல இருந்து வர்றேன்னு போன் பண்ணா. நாமெல்லாம் ஸ்டேஷனுக்கு போய் ரிசீவ் பண்ணணும், ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் யூனிஃபார்ம் மாத்திட்டு வரதுக்குள்ள நீங்களா ரெடியா இருக்கணும். போய் சரிப்பா. என்னங்க அப்பா சொல்றது கேட்டீங்கல, சீக்கிரம் கிளம்புங்க. டோன்ட் வரி மா, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். பாபு நான் வரலமா, படிக்கணும். சீக்கிரம் வாங்கம்மா, டைம் ஆயிடுச்சு. இப்பவே உங்க எல்லாரையும் சுட்டு பொசிக்கிறேன். எல்லா ஆபீசர் போனு வேலை செய்யாது. ஓய், நீ ரிவால்வர் எடுத்துட்டு வர நினைச்ச, அதை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள செத்துடுவ. உன் காவலாளிகளை பொசிக்கி தள்ளிட்டோம். நீ என்ன சொன்ன? என்ன தப்பிச்சு போக விட்டு நீ சும்மா தூங்கிக்கிட்டு இருக்க மாட்டிய? உன்னது எக்ஸ்ரே கண்ணா இருக்கட்டும், உண்டாரங்க தம்பி. அந்த எக்ஸ்ரே கண்ணை மூட விடாம அவனை பிடிச்சுக்க. இப்ப உன் பொண்ண என்னோட ஆளுங்க கெடுக்க போறாங்க, அத உன் எக்ஸ்ரே கண்ணல பாரு. ஆபீசர், இப்ப நீ உன் எக்ஸ்ரே கண்ணால பார்க்க முடியாதது ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? நீ செத்தது உன் சாபம்.